கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஸ்ரீயஃபதியின் சங்கல்பத்தினால் ஸ்ரீதேவியின் ஸ்ரீ அஷ்டோத்தர நாமங்களை ஸ்ரத்தையுடன் சேவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 51வது திருநாமத்தை சேவிக்கலாம். பத்மினி அப்படிங்கிற திருநாமம் இது. பிராட்டியான லக்ஷ்மி தேவி ஸ்ரீமன் நாராயணனுக்கு பல பெருமைகளை சேர்க்கிறாள் அப்படின்னு பார்த்துருக்கோம். கடந்த 2 வாரங்களாக 49, 50 இந்த திருநாமங்களில் பத்மமாலாதராவாகவும் தேவியாகவும் இருந்து லக்ஷ்மி தேவி எப்படி எம்பெருமானுக்கு பெருமையை சேர்த்தாள் அப்படின்னு பார்த்தோம். லக்ஷ்மி தேவிக்கு எப்பேற்பட்ட பெருமைகள் இருந்தால் அவள் எம்பெருமானுக்கே பெருமைகளை சேர்ப்பாள். ஒரு பெண்மணிக்கு பெருமை கொடுக்கக்கூடியது பல விஷயங்கள், பல குணங்கள். சௌந்தர்யமும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெண்மணிக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய விஷயம். சௌந்தர்யத்தை பத்தி பேசும் பொழுது வாத்ஸ்யாயனர் அப்படிங்கிற மகரிஷி ரதிமஞ்சரி அப்படிங்கிற புஸ்தகத்துல பெண்கள் 4 வகை ஆவார்கள் அப்படின்னு சொல்றார். அதுல உத்தமமான வகையில உள்ள பெண்மணிகளுக்கு பத்மினி அப்படிங்கிற நாமம் உண்டு அப்படிங்கிறார். அதாவது உத்தமமான சௌந்தர்யத்தை உடைய ஒருவளுக்கு பத்மினின்னு பேரு. பத்மினி அப்படின்னு ஒருத்திக்கு பெயர் வரணுமானால் அவளுக்கு 9 லட்சணங்கள் இருக்கணுமாம். அந்த 9 லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகமாக சொல்லியிருக்கார் மகரிஷி. பவதி கமல நேத்ரா நாசிகா க்ஷுத்ர ரந்த்ரா ஹ்யவிரல குச்சயுக்மா தீர்கேஷி கிருஷாங்கி மிருது வச்சன சுஷீலா கீத நிருத்தியாதிரக்தா சகல தனு சுவேஷா பத்மினி பத்மகந்தா அப்படிங்கிற ஸ்லோகம் இது. 9 குணங்கள் யாரு கிட்டக்க இருக்கோ அவள்தான் பத்மினி அப்படின்னார் மகரிஷி. இந்த 9 குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா குணங்களும் லக்ஷ்மி தேவிக்கு பொருத்தமாக இருக்கிறது ரொம்ப அழகாக அமைந்துள்ளது. இந்த குணங்களெல்லாம் என்ன, அது எப்படி லக்ஷ்மி தேவிக்கு பொருந்துறது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நம்மளுக்கு மார்க்கதர்சனம் பண்ணுகிறார்கள். இந்த 9 லட்சணங்கள் என்ன, அது எப்படி ஆழ்வார் ஆச்சாரியாலாம் அனுபவிச்சிருக்கா அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். பத்மினி அப்படின்னு ஒருத்திக்கு பேர் வரணுமானால் அவளுக்கு இருக்க வேண்டிய முதல் லட்சணம், அவளுடைய கண்கள் அழகான தாமரை போன்று இருக்க வேண்டுமாம். அத மகரிஷி சொல்றார், பவதி கமல நேத்ரா அப்படிங்கிறார். கமலம் போன்ற தாமரை உடையவள் லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறத அஷ்டோத்தர நாமங்கள்லேயே 43வது திருநாமத்துல பார்த்திருக்கிறோம் நாம். பத்மாட்சி அப்படின்னு லக்ஷ்மி தேவிக்கு ஒரு திருநாமம், பத்மம் போன்ற கண்களை உடையவள். சுவாமி தேசிகனும் அற்புதமா அனுபவிக்கிறார். அம்போஜானா முஷசி மிஷதாமந்தரங்கைர பாங்கைஹி, பிம்மாலம் மலரக்கூடிய நீல தாமரை போன்றதாம் பிராட்டியினுடைய கண்கள். பிராட்டியினுடைய கண்கள் விசாலமான தாமரை போன்ற அழகை உடையது அப்படின்னு வால்மீகி பகவானும் அனுபவிச்சிருக்கார் ராமாயணத்துல. ராமர் திருவாராதனம் பண்ணத்தை பார்க்கும் பொழுது சீதாதேவியினுடைய கண்கள் விசாலமான தாமரை போன்று ஆனது அப்படிங்கிறத வர்ணிக்கிறார். சஹபத்னியா விசாலாக்ஷா நாராயண உபாகமத்து அப்படின்ற சொல்லை சொல்லும் பொழுது வால்மீகி பகவான், இப்பேற்பட்ட கமலம் போன்ற கண்களை உடையவள் பிராட்டி லக்ஷ்மி தேவி. பத்மினி அப்படிங்கிறதுக்கு முதல் லட்சணம் அழகான கண்கள் உடையவள். அடுத்த லட்சணம் அழகான மூக்கு உடையவள், நாசிகா க்ஷுத்ர ரந்த்ரா அப்படிங்கிறார். அதாவது பிராட்டியினுடைய மூக்கு ரொம்ப எடுப்பாவும் அழகாவும் இருக்கும். எப்படி இருக்குமாம், வேங்கடாத்வரி அப்படிங்கிற மகாகவி லக்ஷ்மி சஹசிரம்ங்கிற கிரந்தத்துல அனுபவிக்கிறார். லக்ஷ்மி சஹசிரத்துல சௌந்தர்ய ஸ்தபகம் அப்படின்னு ஒரு சாப்டரே வச்சிருக்கார் வேங்கடாத்வரி கவி. அதுல 236 ஸ்லோகங்கள் உண்டு.
எல்லாமே பிராட்டியினுடைய சௌந்தர்யத்தை பற்றி பேசக்கூடிய ஸ்லோகங்கள் தான், அற்புதமான ஸ்லோகங்கள். அதில் ஒரு ஸ்லோகத்தில் பிராட்டியினுடைய திருமூக்கை பற்றி அழகான ஒரு விஷயம் சொல்றார் மகாகவி. திவ்யம் ததாதின வச்சம்ப கமம்ப கந்தம் த்வத்க்ராண ஜன்மனி ததேவ சுதாப்தி கன்யே. திவ்யமா இருக்காம் பிராட்டியினுடைய திருமூக்கு, எப்படி இருக்காம் நவ சம்பகம் போல இருக்காம், சம்பக புஷ்பம் புதுசா மலர்ந்த சம்பக புஷ்பம் எப்படி இருக்கும், அதை இப்படி திருப்பி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்காம் பிராட்டியினுடைய மூக்கானது. பிராட்டியினுடைய திருமூக்கினுடைய அழகை அனுபவிக்கணும்னா அர்ச்சாவதார திருமேனியில ரொம்ப அழகாக தெரியும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரோ, திருவைந்திபுரத்தில் இருக்கக்கூடிய ஹேமாம்புஜவல்லி தாயாரோ, திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய கனகவல்லி தாயாரோ அவ்வளவு அழகான மூக்குத்தியை அணிந்திருப்பார்கள். அந்த மூக்குத்தியினுடைய அழகை பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான எடுப்பான தீர்க்கமான மூக்கை சேவிக்கலாம். பிராட்டியினுடைய திருமூக்கு அப்பேற்பட்ட அழகை உடையது, இப்பேற்பட்ட அழகான மூக்கை உடையவள் பத்மினி அப்படிங்கிறார் மகரிஷி. மூன்றாவது லட்சணம், அழகான மார்பகங்கள் உடையவள் பத்மினி அப்படிங்கிறார். பிராட்டியினுடைய மார்பழகை வர்ணிக்கணும்னா ஆண்டாளால தான் முடியும், நாச்சியாரால தான் முடியும். அழகா சொல்றாள், செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே அப்படின்னு கூப்பிடுறா. திருவாகிர லக்ஷ்மி தேவியினுடைய மார்பகத்தின் அழகை திருவாகிர ஆண்டாளே அனுபவிக்கிறாள் அழகாக. இது மூன்றாவது லட்சணம். நான்காவது லட்சணம், பத்மினி அப்படிங்கிறவளுக்கு ரொம்ப அழகான கேச பாசம் இருக்குமாம், தீர்க்க கேஷி அப்படிங்கிறார் மகரிஷி. கேசம் அழகா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சொல்றார். தன்னுடைய திருவெழுக்கூற்றிருக்கை அப்படிங்கிற பிரபந்தத்துல ஐம்பாலோதியை ஆக திருத்தினை அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். ஐம்பால் ஓதியை அப்படிங்கிறார், அதாவது ஓதின கேசம்னு அர்த்தம். இந்த ஓதிக்கு அஞ்சு லட்சணங்கள் உண்டாம், ஐம்பால் ஓதியை. அது என்ன லட்சணங்கள்? பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல சொல்றார், அழகான கேசம்னா அது சுருண்ட தன்மையோட இருக்கணுமாம், பளபளான்னு இருக்கணுமாம், நறுமணத்தோட இருக்கணுமாம், அடர்த்தியா இருக்கணுமாம், மென்மையா இருக்கணுமாம். இந்த அஞ்சு குணங்கள் அழகான கேசத்துக்கு உண்டாம். அப்பேற்பட்ட ஐந்து அடையாளங்களை உடைய கேசங்களை உடையவள் தான் லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறார் ஆழ்வாரும். இதே விஷயத்தை அழகாக லக்ஷ்மி சஹசிரத்துல வெங்கடாத்வரி கவியும் சொல்றார். சுமனோவர வாச வாசநாதி உஷிதாகா கிருஷ்ண கணாப்தி சாலினா வரதே விஜயந்தி குந்தளா பவதீயாஹா சகலாபிரிஜயா. சுமனோவர வாச வாசநாதி, நல்ல நறுமணத்தை உடையதாம் பிராட்டியினுடைய கேசம். உஷிதாகா கிருஷ்ண கணாப்தி சாலினா அப்படிங்கிறார், அதாவது கருகருன்னு கனம்மா அடர்த்தியா மென்மையா பளபளான்னு இருக்குமாம் பிராட்டியினுடைய கூந்தல். இப்ப ஏற்பட்ட கூந்தல் எப்படி இருக்காம்? பவதியாக குந்தளா சகலாப பிரிஜயா அப்படிங்கிறார், அதாவது நல்ல தண்ணீர் நிறைந்த கருத்த மேகம் போல இருக்குமாம். இப்ப மேகத்தை வரைபடமா வரையணும்னா இப்படி சுருண்டு சுருண்டு தானே போடுறோம், அந்த மாதிரி சுருண்ட கூந்தல் உடையவளாம் பிராட்டி அப்படி அழகாக வர்ணிக்கிறார் வெங்கடாத்வரி கவியும். இப்பேற்பட்ட அழகான கேசபாசத்தை உடையவள் பத்மினி. இது நான்காவது அடையாளம். ஐந்தாவது அடையாளம், ரொம்ப மெல்லியவளாக இருக்கணுமாம், அதாவது ஸ்லிம்மா இருக்கணும்னு சொல்றாளே, அதை போன்ற குணத்தை உடையவளாம் பத்மினி. இதை யார் நம்மளுக்கு காண்பிக்கிறாள்னு பார்த்தா நம்மாழ்வார் திருவாய்மொழியில சொல்றார், கொம்பு போல் சீதை பொருட்டு இலங்கை நகர் அம்பெறி உய்த்தவன் அப்படிங்கிறார். சீதா பிராட்டி கொம்பு மாதிரி இருப்பாளாம், அப்பேற்பட்ட கொடி போன்றவளாம் சீதா பிராட்டி. அவளுக்காக அம்பெறி உய்த்தவன் எம்பெருமான், அந்த இலங்கையை நோக்கி அம்ப தொடுத்து போருக்கு போனாராம் ராமபிரான். இது ஐந்தாவது அடையாளம். இப்பேற்பட்ட கொம்பு போன்றவளுக்காக போர் தொடுத்தார் ராமபிரான். இவளுடைய அழகை பார்த்து போர் தொடுக்கலாம்னு முடிவெடுத்தார்.
இவள் பேச்ச கேட்டவுடனே போற முடிச்சுட்டாராம். அதையும் ஆழ்வாரே சொல்றார். அதுதான் ஆறாவது அடையாளம். ஆறாவது அடையாளம் என்ன? பத்மினிக்கு ரொம்ப அழகாக பேசக்கூடியவள், மிருதுவச்சன சுஷீலா அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அழகான பேச்சை உடையவள்தான் சீதா விராட்டியாம். கிளி மொழியால் காரணமா கிளர் அரக்கன் நகரெரித்த அப்படிங்கிறார். அதாவது இந்த கொம்பு போன்ற இருக்கக்கூடிய சீதா பிராட்டி கிளி மாதிரி அழகா பேசுவாளாம். கொம்பு போன்றவளுக்காக அம்பை தொடுத்தார் ராமபிரான், கிளி போன்ற பேசியனவளுக்காக கிளர் அரக்கன் நகரையே எரிச்சுட்டார், போற முடிச்சுட்டார். அப்பேற்பட்ட அழகான பேச்சு வல்லமை உடையவளாம் சீதா பிராட்டி. சீதா பிராட்டியினுடைய பேச்சு திறமையை கொண்டாடுகிறார் பெரிய பேச்சாளி ஒத்தர். ரொம்ப அழகா பேசக்கூடியவர் நவ வியாக்கரண பண்டிதர்னு பெயர் பெற்ற ஹனுமான். அவர் சொல்றார் சீதா பிராட்டிய பார்த்து, பால் மொழியாய் அப்படிங்கிறார். சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் பார்க்க போனார். பார்க்க போகும்பொழுது தான் தான் ராமதூதன் அப்படின்னு அடையாளம் சொல்றாராம் அவளை பார்த்து. அப்படி அடையாளம் சொல்லும் பொழுது அவர் பேசின பேச்சுக்களை பாசுரங்களாக அமைக்கிறார் பெரியாழ்வார். அதுல ஒரு பாசுரத்துல, மானமரு மென்னோக்கி வைதேவி விண்ணப்பம் பால் மொழியாய் அப்படின்னு ஆஞ்சநேயர் கூப்பிடுறதாக வச்சிருக்கார் பெரியாழ்வார். பால் மொழியாய், பாலை போன்ற மொழிகளை பேசக்கூடியவள் சீதாதேவி அப்படிங்கிறார். பால் போன்ற மதுரமான வச்சனமாம் சீதா பிராட்டிக்கு. அப்பேற்பட்ட அழகான பேச்சுடையவள் லக்ஷ்மி தேவி சீதா பிராட்டி பத்மினி. இது ஆறாவது அடையாளம். ஏழாவது அடையாளம் கீத நிருத்தியாதி ரத்தா அப்படிங்கிறார். அதாவது பத்மினின்னு பேர் உடையவளுக்கு கானத்திலையும் நாட்டியத்திலையும் ரொம்ப ஆசை உண்டாம். பிராட்டியாகிற லக்ஷ்மி தேவிக்கு கானமும் நிருத்தியமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஸ்ரீரங்கத்துல நித்தியவாசம் பண்ணுகிறாள் பிராட்டி. ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு ஏன் அந்த பேரு? ஏன்னா ஸ்ரீ ஆகிற லக்ஷ்மி தேவி ஆனந்தமா கானமும் நாட்டியமும் பண்ணக்கூடிய அரங்கம் அந்த இடம், அதுதான் ஸ்ரீரங்கம். அதனால கானத்திலையும் நாட்டியத்திலையும் ரொம்ப ஆசையுடையவள் லக்ஷ்மி தேவி பத்மினி அப்படின்னு தெரியறது. இது ஏழாவது லட்சணம். இப்போ எட்டாவது லட்சணம், பத்மினி அப்படிங்கிறவளுக்கு எதை போட்டாலும் பொருத்தமா இருக்குமாம். அதாவது எந்த ஆடையோ ஆபரணமோ தரிச்சுருந்தாலும் அது அவளுக்கு பொருத்தமா இருக்குமாம். அப்பேற்பட்ட திருமேனிக்கு பொருத்தமான ஆபரணங்களையும் ஆடைகளையும் அணிந்திருக்கக்கூடியவள் பத்மினி. இவள் லக்ஷ்மி தேவி அப்படின்னு எங்கேந்து தெரியறது அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு பராங்குஷ நாயகியாகிற நம்மாழ்வார் காண்பிச்சு கொடுக்கிறார். நம்மாழ்வார் நாயிகா பாவத்துல பல பாசுரங்கள் பாடுவார். அதுல சில சமயத்துல எம்பெருமான் அவரை விட்டு தாற்காலிகமாக பிரிஞ்சு போயிடுவார், மறைஞ்சு போயிடுவார். அப்போ அந்த பராங்குஷ நாயகியாகிற நம்மாழ்வார் மெலிந்து போயிடுவாராம். அப்படியே கை வளையெல்லாம் கழண்டு விழுந்துடுமாம், ஒட்டியானமெல்லாம் கீழே விழுந்துடுமாம். அப்படி பராங்குஷ நாயகியா இருக்கக்கூடிய தசையில அமைந்திருக்கிற பாசுரங்கள்ல ஒரு இடத்துல அவர் சொல்றார், மணிமாமை குறைவில்லா மலர் மாதர் உரை மார்பன் அப்படிங்கிறார். அதாவது மலர் மாதர் அப்படிங்கிறவள் லக்ஷ்மி தேவி, மலர்லேந்து தோன்றின மலர் மேல் மங்கை. இவள் எப்படி இருக்கா? மணிமாமை குறைவில்லா அப்படிங்கிறார். இவளுடைய தேஜஸுக்கும் காந்திக்கும் நிறத்துக்கும் அழகுக்கும் குறைவே இல்லையாம். இவளுடைய ஆபரணங்கள் ஆடைகள் எல்லாம் அப்படியே பொருத்தமா அழகா இருக்கான். இந்த வளையெல்லாம் கயண்டு விழறதே இல்லையா எப்பொழுதுமே. ஏன் அப்படின்னு கேட்டா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல சொல்றார், நித்திய சம்ஸ்லேஷத்தாலே விலக்ஷணமாய் பரிபூர்ணமான திருநிறத்தை உடையவள் அப்படிங்கிறார். பிராட்டி நித்திய சம்ஸ்லேஷத்துல இருக்கா பெருமாளோட, எப்பவுமே சேர்ந்து இருக்கா. அதனால அவ இழைக்கிறதே இல்லையா, ஆபரணங்கள்லாம் அப்படியே பொருத்தமா அழகா இருக்கான் அவளுக்கு. இந்த பாசுரத்தின் வியாக்கியானம் பண்ணும் பொழுது பன்னீராயிரப்படிங்கிற வியாக்கியானத்துல மலர் மாதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகான ஒரு வரி அமைச்சிருக்கிறார். அது என்ன வரினா, சௌகுமாரியாதி குண வைசிஷ்டையான போக்யத்தை உடைய நாரீணாம் உத்தமை அப்படிங்கிறார். அதாவது பிராட்டியானவள்
சௌகுமாரியாதி குணங்கள், சுகுமாரம் சுகுமாரமான திருமேனி போன்ற குணங்களை பரிபூர்ணமாக உடையவள். அதனால அவள் நாரீணாம் உத்தமயாம், நாரிகளுக்குள்ளே ஸ்திரீகளுக்குள்ளே பெண்களுக்குள்ளே உத்தமமானவள், பத்மினி அப்படிங்கிற அர்த்தத்தை உடையவள் அப்படிங்கறதை காண்பிச்சு கொடுக்கிறார் அழகாக வியாக்கியானத்துல. இது எட்டாவது அடையாளம். ஒன்பதாவது லட்சணம் என்னன்னு பார்த்தா, நல்ல கந்தத்தை உடையவளாக இருக்கணுமாம் இந்த பத்மினின்னு பேருடையவள். இந்த அர்த்தத்தை நாம் அடுத்த திருநாமத்திலே பார்க்கலாம். இப்போ மொத்தமாக இந்த ஒன்பது லட்சணங்களும் கூடியிருக்கிறவள் பத்மினின்னு பெயர் பெற்ற லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறத ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எப்படி அனுபவித்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். இதற்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அமைத்துள்ள நிருக்தி ஸ்லோகம், வாத்ஸ்யாயன மதே நேயம் பத்மினி வனிதா பவேத், பத்மினீதி ததோ தேவி பத்மநாப பிரியோச்சதே. பத்மினிங்கிற திருநாமத்தை, பிராட்டியினுடைய சௌந்தர்யத்தை, அர்ச்சாவதார சௌந்தர்யத்தை ஞாபகம் வச்சுண்டு சேவிச்சோமானால் கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் சுந்தரமாக நமக்கு தெரியும், வாழ்க்கையே அழகாக அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மின்யை நமஹா.